Arumeen Aesthetic Centre, 5th Cross, Thillai Nagar, East Tiruchi, 8489891000 and 8489893000. வணக்கம், நான் டாக்டர் சரவணன். இன்றைக்கி நம்ம மினிச்சரைசேஷன்ற டெர்மினாலஜி பற்றி பார்க்கலாம். மினிச்சரைசேஷன்னா ஒன்றும் இல்லை, மினினா சின்னது இல்லையா. ஸோ மினிச்சரைசேஷன்றது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே க்ரோத் சைக்கிள்ஸ் பற்றி பார்த்துருந்தோம், ஹேர் க்ரோத் சைக்கிள்ஸ் பற்றி. அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஷேடிங் அண்ட் ஹேர் லாஸ் பற்றி டிஃப்ரென்ஸும் சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் இன்டர்லேட்டட்னால மினிச்சரைசேஷன் எப்படி நடக்குதுன்னா, நம்ம க்ரோத் சைக்கிளில் சொன்னபடி ஒரு சின்ன ரிகலெக்ஷன் பண்ணிக்கலாம். அனாஜன், கெட்டாஜன், டெலோஜன்ற 3 ஃபேஸில் தான் ஹேர் க்ரோ ஆகுது இல்லையா. ஸோ மினிச்சரைசேஷனில் என்ன நடக்கும்னா, அனாஜன் ஃபேஸ் வந்து 2 to 6 years இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். அனாஜன் ஃபேஸில் வந்து இந்த மினிச்சரைசேஷனில் வந்து அனாஜன் ஃபேஸ் வந்து ஷார்ட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ 2 years to 6 years இருக்கிறது வந்து ரஃப்லி இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 3 years அனாஜன் ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மினிச்சரைசேஷனில் என்ன நடக்கும்னா, அது 2 years குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் அனாஜன் ஃபேஸும், அதாவது க்ரோயிங் ஃபேஸ், முடி வளர்கிற தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முடியும் வளராது, அதோட டெக்ஸ்சரும் மாறிக்கிட்டே வருது. ஏன்னா போதுமான போஷாக்கு கிடைக்காதனால, ப்ராப்பரான வளர்ச்சி இல்லாதனால அது சின்னதாக, கலரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்ற முடிகளோட திக்னஸ் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு செடிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா போஷாக்கும் கிடைக்கலாம், அது எப்படி சின்னதாக சும்பி போயிடுதோ அதே போல் தான் முடிக்கு வந்து போதுமான போஷாக்கு அனாஜன் ஃபேஸில் தான் கிடைக்கிது இல்லையா. ஸோ அது சின்னதாகிட்டதுனால முடியோட வளர்ச்சியும் குன்றிடுது. அதனால் அந்த நல்ல ஹைட்டுக்கும் வளராது, நல்ல திக்காகவும் வளராது, சின்ன சின்ன முடிகளாக இருக்கும். அதுதான் மினிச்சரைசேஷன்றது. ஸோ இது மற்ற மினிச்சரைசேஷன் எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். இது வேறு எதோட அசோசியேட்டடாக இருக்குது, அதில் என்னென்ன விளைவுகள் வருது நம்மளுக்கு அப்படின்றதையும் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். Thank you.